தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரை தேடுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நாம் உயிருள்ள தெய்வத்தை தேடி வந்திருக்கிறோம். நிச்சயம் கட்டாயம் ஆண்டவர் நம்மை வாழ வைப்பார். ஆண்டவரை தேடி வந்திருக்கிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. உங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நம்ம இருகரம் விரித்து இந்த கல்வாரி பலிக்கு அழைக்கின்றார். திரு பலி என்று சொன்னாலே ஆண்டவர் தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். பலி என்று சொன்னால் அவர் தன்னையே தியாகமாக இலவசமாக தன்னையே முழுமையாக கொடுக்கிறார். நாமும் நம்மை ஆண்டவருக்கு முழுமையாக கொடுப்போம் என்றால் அதிலே உண்மையான ஆசீர்வாதமும் சந்தோஷமும் அடங்கியிருக்கும். எந்த நிபந்தனை இல்லாமல் கடவுள் தன்னை நமக்கு கொடுக்கிறார். அதேபோல் நாமும் நம்மை கடவுளுக்கு இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுப்போம் என்றால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாறும். எனவே இந்த திருப்பலியிலே கண்களை மூடி உருக்கமாக, ஆண்டவரே என்னையே காணிக்கையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என்னையே முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய பாவங்கள், என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய இயலாமைகள் எல்லாம் உம்முடைய இரக்கத்தால் மன்னியும் என்று சொல்லி இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய இரக்கத்தை கெஞ்சி கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமைகள் கவலையதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையாலே போதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதுதல் புனித அனைவரையும் சகோதரே சகோதரே உங்களையும் நம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக நன்றிக்கடன் கொண்டாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள், இயலாமைகள் அனைத்தையும் அவருடைய பேர் இரக்கத்தால் மன்னித்து நம் அனைவரையும் நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள ஆண்டவராகிய இறைவா, உம் அடியாளாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும் இன்று கன்னிகையான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் வல்லமையான பரிந்துரையால் இன்றைய துயரங்கள் இன்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம், மோசே
மேவ்பா நாட்டில் இருந்தார். அவரை போல் இறைவாக்கினர் வேறு எவரும் இஸ்ரேலில் எழுந்ததில்லை. அதிகாரம் 34 இறைவசனங்கள் 1-12 முடிய இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மோசே மோவா சமவெளியில் எரிக்கோவுக்கு கிழக்கே நெபோ மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார். ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாத நாடு முழுவதையும் காட்டினார். மேலும் நப்தலி முழுவதையும் எப்ரஹிம் நிலப்பகுதிகளையும் மானசே நிலப்பகுதியும் யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும் மேற்கே மத்திய தரைக்கடல் வரையிலும் காட்டினார். மற்ற நெகோபாவையும் பேரிச்சை மாநகராகிய எரிக்கோ முதல் சோவார் வரையிலுள்ள நிலப்பரப்பையும் காட்டினார். அப்போது ஆண்டவர் மோசேவுக்கு உரைத்தது, நான் உன் வழிமரபினருக்கு கொடுக்கும் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே. உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன், ஆனால் நீ அங்கு போக மாட்டாய். எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர் தம் ஊழியர் மோசே மோவா நாட்டில் இறந்தார். மோவா நாட்டில் பெத்பர்க்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார். ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்கும் இடம் தெரியாது. மோசே இறக்கும்போது அவருக்கு வயது 120. அவரது கண்கள் மங்கினதும் இல்லை, அவரது வலிமை குறைந்ததும் இல்லை. மோவா சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேக்காக 30 துக்கம் கொண்டாடினர். மோசேவுக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் நிறைவேறின. நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்தால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரம்ப பெற்றிருந்தார். இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேவுக்கு ஆண்டவர் கட்டளையின்படி நடந்தார்கள். ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயை போல் இறைவாக்கினர் வேறு எவரும் இஸ்ரேலில் இதுகாரும் எழுந்ததில்லை. ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருள் செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். இஸ்ரேல் அனைவரும் கண்கள் காணுமாறு அவர் ஆட்சி அனைத்தும் ஆற்றல் மிக்க செயல்களும் அச்சுறுத்து மாபெரும் செயல்களும் இதற்கு சான்றாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள், அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று போற்றுங்கள். நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி. வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர், அவர் மானிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை. மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள், அவரை புகழ்ந்து பாடும் ஒளி கேட்க செய்யுங்கள். நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேழீர், அவருக்கு எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். அவரிடம் அன்றாட என் வாய் திறந்தது, அவரை ஏத்தி புகழ என் நாய் எழுந்தது. நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக தூய மார்க்கு எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உம்மக்கே மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 21-43 முடிய இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவர் கடற்கரையில் இருந்தார் தொழுகை கூட்ட தலைவர்கள் ஒருவராகிய யாகீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார் அவருடைய இயேசுவும் அவருடன் சென்றார் பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர் அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய மேலுடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார் தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம் இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டு என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள் ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார் இயேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த போது தொழுகை கூட்ட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகள் இறந்து விட்டாள் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர் என்று கூறினார் அவர் பேதுரு யாக்கோப்பு யாக்கோப்பின் சகோதரனான யோவான் ஆகியோரை தவிர வேறு ஒருவரையும் அவருடன் வரவிடவில்லை அவர்கள் தொழுகை கூட்ட தலைவரிடம் வீட்டிற்குள் சென்றார்கள் அங்கே அமளியும் மக்கள் அழுது கொண்டும் புலம்புவதையும் இயேசு கண்டார் அவர் உள்ளே சென்று ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறார் என்றார் அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையும் தாயும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார் சிறுமியின் கைகளை பிடித்து அவளிடம் தலித்தா கும் என்றார் அதற்கு சிறுமி உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்பது பொருள் உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தால் அவள் 12 வயது ஆனவள் மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள் இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் காணிக்க
நான் என் மனம் தருகின்றே காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றே ஏற்றருளும் தெய்வமே எளியவர் தருகின்ற காணிக்கையே ஏற்றருளும் தெய்வமே எளியவர் தருகின்ற காணிக்கையை படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம் அதில் மலராகும் என் மண் உன்னிடத்திலே மலராகும் என் மண் உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுமே மனம் காண ஏற்றிடுமே சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த உன்னதமான விலை மதிக்க முடியாத பரிசுத்த கல்வாரி தியாக திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே பழி பொருட்களோடும் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றல உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் வல்லமையான பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாற்றும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே புனிதர் அனைவரும் விளங்க மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச்சிறப்பான புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களில் நீடித்து செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது ஆண்மை வானுதர்கள் அணிகள் வழிபடுகின்றனர். உம் திருமோனிய காலத்தும் மகிழ்கின்றனர். அவர்கள் அவர்களோடு எங்கள் தொல்லையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளை கடவுள் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவளென தகுதியற்ற எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பரிபாலகர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் வெற்றி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அந்த ஆட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின் எனும் திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றம் குறைகளையும் கடந்த கால பாவ வாழ்க்கையும் பாராமல் மத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டருடைய அன்பும் முடிவில்லாத சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இருப்பதாக. மாண்பாடும் இருப்பதாக. இயேசு கொடுக்கிற உறவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியை எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியை எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியாரிடம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீ எல்லாத்தில் எழுந்தள்ளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்த சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணவில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உன்னருளை பொழிந்திடு. உணவாய் வந்த தெய்வமே என் உணவில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உன்னருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை தயவுடன் வேண்டுகின்றோம். என்றும் கன்னிகையான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னிகையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்களின் சுமைகளை போக்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி நலமளிப்பாராக. ஆமென். சக்கியுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவம் மன்னிப்பளித்த இயேசு உங்களுக்கும் பாவம் மன்னிப்பளித்து ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்களின் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் அனைத்தையும் போக்கி ஆறுதல் வழங்குவாராக. நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் எடுக்கும் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து வெற்றியையும் நிறைவான வாழ்வையும் தந்து உங்களை காத்தருள்வாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.